ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்றதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ நான் என்ன காட்டியிருக்கேன்னு பாருங்கள் இதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பேச போகிறோம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சாந்தியா கேடிஎன்எஸ் லைஃப் ஸ்டைலில் இருந்தேன் என்னடா இவ கடைப்பரப்பி வச்சுருக்காளேன்னு நினைக்காதீங்க இந்த எனக்கு பிடிச்சமான ஜுவல்லரி இதெல்லாம் அதை நான் உங்களுக்கு காட்டலான்னு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் நாம் இன்றைக்கி இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது உங்கள் சந்தியா கேரிஎன்எஸ் லைஃப் ஸ்டைலில் இருந்த இந்த விலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சமானது ஏன்னா எனக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி போடணுன்னு ரொம்ப ஆசை அதனால தான் அடுக்கி வச்சுருக்கேன் இது ரொம்ப கம்மி ரொம்ப 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 கம்மி ஏன்னா மீதியெல்லாம் என்னுடைய வீட்டில் இருக்குது இது என் அம்மா வீட்டில் இருக்கும்போது என் இப்போ வாங்கினது சரிங்களா வாங்க ஒரு ஒரு ஐட்டமாக பார்க்கலாம் இந்த கம்மல் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் மைல் டிசைனில் இருக்குது ஒரு பட்டு சாரி கட்டிட்டு இந்த கம்மல் மட்டும் போட்டுட்டு போனால் போதும் நல்லா மினி மின்ன மின்னும் அவ் அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் இது வந்து மைல் டிசைனில் இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கும் போது ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி தான் இருந்துச்சு ஆனால் இப்போ இப்போ நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு மேலே தான் வரும் இது எல்லாமே நான் ஹோல்சேல் ரேட்டில் தான் வாங்கினது சரிங்களா அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இமிட்டேஷன் ஜுவல்லரி அதாவது கோல்டு மாதிரி இருக்கிற இமிடேஷன் ஜுவல்லரி இது வாங்கினது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் வந்துச்சு பார்க்கவே அப்படியே பார்த்தீங்கன்னா நிஜமான ஜிம்கா மாதிரியே இருக்கும் எனக்கு இந்த ஜிம்கா ரொம்ப பிடிக்கும் ஜிம்காஸ் நிறைய வச்சுருப்பேன் நான் என்கிட்ட இப்போ ரெண்டு ஜிம்காஸ் தான் இருக்குது எனக்கு ஜிம்கானால் ரொம்ப பிடிச்சமானது அது நீங்கள் பார்ப்பீங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இதுக்கான அட்ரஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா உங்களது வந்து ஒரு ப்ராஸ் மெட்டலில் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு செவன்ட்டி ருப்பீஸ் தான் இந்த லைட் வெளிச்சத்தையும் தெரியுது பாருங்கள் எவ்வளோ பல பலன்னு முன்னது நான் வச்சுருக்கிற எல்லா ஜுவல்லரியுமே தனித்தனியாக போட்டுட்டு போனா சூப்பராக இருக்கும் அதாவது வேற வேற ஃபங்க்ஷனுக்கு போட்டு போலாம் எல்லாமே ஃபங்க்ஷன் போடுற மாதிரி தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த கம்மல்லாம் நீங்கள் போட்டு போனீங்கன்னா ஆனால் விலை ரொம்ப கம்மியான விலையில நான் எடுத்துட்டு இருக்கேன் இதை இது ஜஸ்ட்டு செவன்ட்டி ருபீஸ் தான் எனக்கு இந்த ஜும்கா ரொம்ப பிடிச்சமானது நான் உங்களுக்கு ஒரு நாள் அந்த ஷாப்புக்கு போய் காட்டுறேன் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப குட்டியா இருக்கும் இது ஜஸ்ட் ஒரு ஆபீஸ் வேர் மாதிரி இந்த கம்மல் ஒரு டுவெண்ட்டி இது வேலை சொன்னால் நம்பவே மாட்டேங்க ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் ஜஸ்ட்டு டுவெண்ட்டி ருபீஸ்க்கு தான் நான் இதை வாங்கினேன் இதை வ என்ன சொல்கிறது இது பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் டிநகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் பாண்டியன் ஸ்டோர்ஸ்னு இருக்குது அந்த கடையில் வாங்கினது இது ஜஸ்ட்டு டுவெண்ட்டி ருபீஸ்க்கு தான் நான் இதை வாங்கினேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஏன்னா மேட்சிங் மேட்சிங்காக கலர் கலராக இதை நம்ம வாங்கி போட்டுக்கலாம் ஆஃபீஸ் போகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என் பொண்ணு பாருங்கள் பக்கத்துலேருந்து எடுத்து காட்டுற மம்மி இது நெக்ஸ்ட் இது காட்டுங்க அப்படின்னு நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் தான் சரவணா ஸ்டோரில் வாங்கினேன் ஒரு சிக்ஸ் செவன் மந்த்ஸ்க்கு முன்னாடி அப்படியே பல பலன்னு மின்னும் எந்த வெயிலில் போனாலும் அப்படியே தக 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 தகன்னு மின்னும் அந்த அந்த அளவுக்கு இருக்கும் இது எனக்கு ரொம்ப பிடிச்சமானது இந்த ஸ்டோன் வச்சு ஜுவல்லரி ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் வந்து நான் கருப்பாக இருக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி ஒயிட் மெட்டலு கல் வச்சதில் ரொம்ப பிடிக்கும் எனக்கு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஜஸ்ட்டு டுவெண்ட்டி ருபீஸ் தான் இது பாருங்க இது வந்து வெறும் திருகாணி பின்னாடி இருக்கும் இது பார்த்திங்கன்னா கம்மல் தனியாக இருக்கும் ஆனால் பின்னாடி போடுறது வந்து திருகாணியோட ஒட்டி வந்திருக்கும் இது நான் நினச்சேன் ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி கூட சொல்லுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் ஜஸ்ட்டு டுவெண்ட்டி ருபீஸ் தான் எங்கள் ஏரியா மார்க்கெட்லேயே வாங்கினது நல்ல குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு என்ன சொல்றது நான் ஒரு டென் டைம்ஸ்க்கு மேலே போட்டுட்டேன் ஆனால் அந்த கலர் சேஞ்ச் ஆகவே இல்லை அப்படியே அந்த கோல்டு கலர்லேயே இருக்குது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு பார்ட்டி வேர் இது பார்த்தா மல்டி கலர் இந்த மல்டி கலர் வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னா எந்த சாரீக்கு வேணாலும் போட்டு போகலாம் எந்த கிராண்டை ஃப்ராக்கு வேணாலும் போடலாம் அதாவது பெரிய பெரிய கிராண்ட் பார்ட்டிக்கெலாம் ஃப்ராக் போட்டு போவோம் ஸாரீ கட்டிகிட்டு போவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பெரிய பெரிய பட்டு சாரி கட்டிகிட்டு போனால் கூட அழகாக இருக்கும் மல்டி கலர் எந்த கலர் சேரீக்கு வேணுன்னாலும் நாம் இதை போடலாம் நான் நினச்சேன் இது வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் மேலே சொல்லுவாங்க ஏன்னா நான் ஒரு கடையில் பார்த்தேன் அந்த கடையில் இது வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸ் போட்டுருந்துச்சு ரங்கநாதன் ஸ்ட்ரீட் பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல ஜஸ்ட் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு வாங்கினேன் எனக்கு என்ன சொல்கிறது அப்படியே பாதிக்கு பாதி கம்மியா இருக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த மெட்டல் கம்மல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் வாங்கிட்டேன் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆஃபீஸ் வேர் போடுறது இது வந்து ஜஸ்ட் ஒரு கம்பி மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் காதில் போட்டால் மீன் மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா கம்மல் என்ன சொல்கிறது பார்க்க அப்படியே மீன் மாதிரி இருந்துச்சு இருந்துச்சுல்ல மீன் கம்பலான்னு கேட்டாங்க ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சமானது எனக்கு என்ன சொல்கிறது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போடுறது ரொம்ப பிடிக்கும் என் பொண்ணு பக்கத்தில் இருந்து நான் ஏற்கனவே காமிச்ச கம்மலை காமிச்சிக்கிட்டு இருக்கா அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பார்ட்டி வேர் அதாவது சுடி போட்டுட்டு கிராண்ட் சுடி போட்டுட்டு பார்ட்டிக்கு போட்டுட்டு போகிற கம்மல் இதனுடைய ரேட்டு வந்து ஜஸ்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் ருபீஸ் தான் ஐம் சாரி பொர்ஷவாக்கம் சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினது பொர்ஷவாக்கம் சரவணா ஸ்டோர்ஸில் கூட நீங்கள் தேடி தேடி எடுக்கலாம் ரேக்கில் நிறைய இந்த மாதிரி நிறைய வச்சிருப்பாங்க இது மாதிரி பார்ட்டி வேர்ஸ் எல்லாம் அந்த ஸ்லைட் டோரில் இல்லாதது இல்லாமல் நிறைய ட்ரேஸில் கூட போட்டு வச்சுருக்காங்க பார்த்து தேடி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பர் சூப்பராக கிடைக்கும் காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி வாங்கிறதுக்கு பர்ஃபெக்ட் இடம் சரவணா ஸ்டோர்ஸ் அண்ட் பாண்டியன் ஸ்டோர்ஸ் இன் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் அதே மாதிரி சவுக்கர்பேட்டில் நான் உங்களுக்கு ஒரு நாள் போய் வாங்கி காட்டுறேன் அங்கேயுமே ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கும் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் இது பார்க்குறீங்க இல்லையா இது வந்து ஜஸ்ட்டு தேர்ட்டி ருப்பீஸ் தாங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் வளையல் கடையில் ஜஸ்ட் தேர்ட்டி ருப்பீஸ் தான் இது ஒரு ஆஃபீஸ் வேர் என் ஃபேஸ்க்கு இதை போட்ட உடனே அழகாக பல பலன்னு இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கம்மி கம்மியாக விலையில் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி கிடைக்கும் போது எனக்கு பார்த்த உடனே வாங்கிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இந்த இதெல்லாம் உங்களுக்கு காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை எடுத்துகிட்ருக்கேன் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு பார்ட்டி வேர் தான் ஆனால் லைட் வெயிட்டு இது விலை சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க எனக்கு நம்புவீங்களான்னு கூட தெரியல அந்த அளவுக்கு இருக்கு ஜஸ்ட்டு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் தாங்க எங்க வீட்டு கிட்ட வாங்கினது ஜஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் திருவிழாவில் வாங்கினது ரொம்ப லைட் வெயிட்டு காது அரும் அப்படின்னு நினைச்சவங்க கூட இதை போட்டிங்கன்னா அப்படியே லைட் வெயிட்டாக பறக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப லைட் வெயிட்டு இத எடுத்து காட்டுறேன் பாருங்க இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு ஆடுது ரொம்ப லைட் வெயிட் எனக்கு இந்த கம்பல் பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு எந்த பட்டு சாரிக்கு வேணாலும் இந்த இந்த கோல்டு கலரை நீங்கள் செட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த செட்டோட விலை எவ்வளோ இருக்கும் அப்படின்னுக்கு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஏன்னா இந்த செட்டு நான் ரொம்ப குறைவான விலையில வாங்கினேன் எவ்வளோ இருக்கும்ன்றது மட்டும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா இது வந்து பார்த்ததும் பிடிச்சது என் பொண்ணுக்காக வாங்கினது ஆனால் விலை கேட்டிங்கன்னா வியந்து போயிடுவீங்க எனக்கு ஆனால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எவ்வளோ வில இருக்கும்னு ஆனால் அதுக்கான பதிலை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இந்த இது வந்து இமிட்டேஷன் ஜுவல்லரி தான் ஆனால் பார்க்கும் போது ஒரிஜினல் ஜுவல்லரி மாதிரி இருந்துச்சு அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் வேர் அண்ட் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் எல்லாம் பார்ட்டிக்கு போட்டுகிட்டு போகிற கம்மல் இதனுடைய காஸ்ட் பார்த்திங்கன்னா நம்பவே மாட்டேங்க ஜஸ்ட் ஜஸ்ட் ஃபார்ட்டி ருபீஸ் ஃபார்ட்டி ருப்பீஸில் இந்த கம்மல் கிடைக்கிதுன்னும் போது நான் ஆச்சரியப்பட்டேன் நிஜமாகவே ஃபார்ட்டி ருபீஸ் தானாங்கன்னு கேட்டேன் ஆமாங்க ஃபார்ட்டி தான் சொன்னாங்க ஒரு என்ன சொல்கிறது கிராண்ட் சல்வார் போட்டுட்டு இந்த சிம்பிள் கம்மல் போட்டு போனீங்கன்னா சூப்பராக இருக்கும் என்னுடைய கம்மலுடைய கேலரி எல்லாம் பார்த்தீங்களே அந்த பாருங்கள் இது எல்லாமே என் கம்மல் கேலரி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு என்னுடைய மற்ற எனக்கு ஹேர் கிளிப்ஸ் வாங்குறது கூட ரொம்ப பிடிக்கும் என்னோட ஹேர் கிளிப்ஸ் வீடியோ கூட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் இது என்னுடைய மொ இப்போ இருக்கிற என் அம்மா வீட்டில் நான் இருக்கேன் இங்கே வாங்கினது மட்டும்தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இன்னும் நிறைய நிறைய கம்மல் இருக்குது அதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன் நன்றி வணக்கம் என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுவிடுங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனே தட்டி விட்டுவிடுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க இது உங்கள் சந்தையா கேடிஎன்எஸ் லைஃப் இருந்து ஏன்னா நிறைய பேருக்கு தங்கம் வாங்க முடியாது அதனால தான் இந்த மாதிரி ஆர்ட்டிஃபிஷியல் ஜுவல்லரி எல்லாம் போடுறோம் அதுவும் இல்லாமல் இப்போ நிறைய திருட்டு பயம் இருக்குது ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி போட்டு போனால் அந்த திருட்டு பயம் கிடையாது ஜுவல்லரியும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக டிசைன் டிசைனாக இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு தனியாக கல்யாணத்துக்கு போகிறதுக்கு தனியாக பார்ட்டிக்கு போகிறதுக்கு தனியான விதவிதமாக இருக்குது தயவுசெய்து நீங்கள் என் இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் என்னென்ன சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்